டைரக்டர் ஆர் வி உதயகுமார் டேக்ஷன் பண்ண திரைப்படங்கள் வெற்றியடைந்ததா இல்லை தோல்வியடைந்ததா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாக்டர் உதயகுமார் தமிழ் சினிமாவில் டேரக்டராக அறிமுகமான திரைப்படம் உரிமை கீதம். இந்த படத்தில் நடிகர் கார்த்திக், பிரபு, பல்லவி, ரஞ்சனி ரீல் ரோல் பண்ணாங்க. 1988 வெளியான உரிமை கீதம் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட். இதே வருடமே டாக்டர் உதயகுமார் சிவாஜி கணேசன், சத்யராஜை வைத்து புதியமான படத்தை டேக்ஷன் பண்ணார். நடிகை கௌதமி, ரூபினி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க. புதிய வானம் இந்தி படத்தின் ரீமேக். இந்த படமும் உதயகுமாருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட். 2 வருட இடைவெளிக்கு அப்புறம் நடிகர் பிரபுவை வைத்து உறுதிமொழி படத்தை டேரக்ஷன் பண்ணார் உதயகுமார். இந்த படத்தில் நடிகை கீதா, சிவகுமார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க. 1990 வெளியான உறுதிமொழி பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட். இதே வருடமே நடிகர் கார்த்திக்கை வைத்து கிழக்கு வாசல் படத்தை டேரக்ஷன் பண்ணார். கார்த்திக்கு ஜோடியாக குஷ்பு, ரேவதி நடித்தாங்க. கிழக்கு வாசல் 175 நாட்களுக்கு மேல் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்து 1992 நடிகர் விஜயகாந்தை வைத்து சின்ன கவுண்டர் படத்தை டேரக்ஷன் பண்ணார். இந்த படத்தில் விஜயகாந்துக்கு ஜோடியாக சுகன்யா நடித்தாங்க. சின்ன கவுண்டர் படமும் 175 நாட்களுக்கு மேல் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட். இதே வருடமே நடிகர் கமல்ஹாசனை வைத்து சிங்கார வேலன் படத்தை டேரக்ஷன் பண்ணார். இந்த படத்தில் கமலுக்கு ஜோடியாக குஷ்பு நடிச்சிருந்தாங்க. சிங்கார வேலன் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்து 1993 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து எஜமான் படத்தை டேரக்ஷன் பண்ணார். ரஜினிக்கு ஜோடியாக மீனா நடித்தாங்க. எஜமான் 175 நாட்களுக்கு மேல் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட். இதே வருடமே நடிகர் கார்த்திக்கை வைத்து பொன்னுமணி படத்தை டேரக்ஷன் பண்ணார். கார்த்திக்கு ஜோடியாக சௌந்தர்யா நடித்தாங்க. சிவகுமார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார். பொன்னுமணி பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட். 1994 நடிகர் பிரபுவை வைத்து ராஜகுமாரன் படத்தை டேரக்ஷன் பண்ணார். பிரபுவுக்கு ஜோடியாக மீனா மற்றும் நதியா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் நடிகர் பிரபுவுக்கு 100வது படம். ராஜகுமாரன் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட். அடுத்து 1995 நடிகர் கார்த்திக்கை வைத்து நந்தவன தேரு படத்தை டேரக்ஷன் பண்ணார். உதயகுமாருக்கு நந்தவன தேரு பாக்ஸ் ஆஃபீஸில் சரியாக போகல. 1996 நடிகர் அர்ஜுனை வைத்து சுபாஷ் படத்தை டேரக்ஷன் பண்ணார். இந்த படத்தில் அர்ஜுனுக்கு ஜோடியாக ரேவதி நடித்தாங்க. சுபாஷ் படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் சரியாக போகல. 1997 தெலுங்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை வைத்து தாரக ராமுடு படத்தை டேரக்ஷன் பண்ணார். ஸ்ரீகாந்துக்கு ஜோடியாக சௌந்தர்யா நடித்தாங்க. தெலுங்கில் முதல் படம் உதயகுமாருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட். அடுத்து 2005 நடிகர் விக்ராந்தை வைத்து உதயகுமார் கற்க கசடர படத்தை டேரக்ஷன் பண்ணார். இந்த படத்தில் விக்ராந்துக்கு ஜோடியாக தியா மற்றும் லக்ஷ்மி ராய் நடித்தாங்க. கற்க கசடர பாக்ஸ் ஆஃபீஸில் சுமாரான வெற்றி. 2011 தெலுங்கில் மிஸ்டர் ராஸ்கல் படத்தை டேரக்ஷன் பண்ணார். மிஸ்டர் ராஸ்கல் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். இதுதான் ஆர் வி உதயகுமார் டேரக்ஷன் பண்ண திரைப்படங்கள். இவர் டேரக்ஷனில் வெளியான திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்த படத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.